என்னுடைய காலை வணக்கம். இன்றைக்கி நான் சிந்தனை பண்ணது தானம் அல்லது வள்ளல் குணம். நான் ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு இருக்கும்போது வாசலில் ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார், வயசானவர். அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த பிச்சை அப்படிங்கிற வார்த்தையை ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்தியாவில் அப்படி தான் சொல்லிப்பாங்க. ஏன்னா சுவாமியவே பிச்சாடனர் அப்படிம்பாங்க. சுவாமி வந்து தங்க பாத்திரத்தை எடுத்துகிட்டு கங்காளநாதராக பிச்சை கேட்டு வருவார் வீதியில். சுவாமி எதை பிச்சை கேட்பார், அவர் எதுவுமே விரும்பாதவர் இல்லையா, அதனால் அவர் விரும்புகிறார் எதைன்னா நம்முடைய மனசை. நம்மக்கிட்ட என்னக்கிட்ட அதை ஒப்படைச்சிரு அப்படின்னு கேட்குறாரு. அதை தான் நான் நினைக்கிறேன். சரி போகட்டும், அந்த வயசானவருக்கு நான் 10 ரூபா கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து கொடுக்கலாமே. கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப வந்து பார்த்தேன், ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அந்த பெரியவரை காணோம். அப்புறம் பல மாதமாக அவரை நான் தேடுறேன். ஏன்னா அந்த 10 ரூபா ஒரு பெண்டிங் அக்கௌண்ட் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ தான் தோணுச்சு, கொடுக்கணும்னு நினச்சா உடனே கொடுத்துடணும். கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாட்ட என்ன விஷயம் அப்படின்னா, அவர்கிட்ட யார் வந்து கேட்டாலும் சரி, கேட்குறவங்க நேரடியாக அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேயே போயிடலாம். ஒருத்தர் காலங்காத்தால் கேட்க வர்றாரு, ராஜா குளிச்சிட்ருக்கிறார், நேராக அங்கே போயிட்டார். இடது கையில் தங்க கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுருக்கிறாரு. இவர் கேட்டவுடனே அப்படியே இடது கையாலே அந்த தங்க கிண்ணத்தை கொடுக்குறாரு. இடது கையால் கொடுக்கலாமா அப்படின்னு நாம் கேட்டோன்னா, உண்மையிலே அந்த இடது கையிலேருந்து வலது கைக்கு மாற்றக்கூடிய அந்த செகண்டில் கூட வாங்குறவருக்கு ராஜா இன்றைக்கி என்ன கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இல்லை நம்ம வந்த நேரம் கரெக்டானது தான், இந்த ஒரு சிந்தனை கூட வந்துடக்கூடாது, இந்த ஒரு டென்ஷன் கூட வாங்குறவருக்கு இருக்கக்கூடாதுன்னு அந்த ராஜா நினைக்கிறதுனால, கையில் என்ன இருக்கோ அவர் கையில் அந்த நேரம் இடது கையில் தான் இருந்தது, தங்கக்குன்னா உடனே கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட வள்ளலை பார்த்து இவருக்கு மேலே இருக்கிற பெரிய மகாராஜா நினைக்கிறாரு, நான் கூட வள்ளல் தான், போடு தண்டாரா போடு, இனிமேல் எங்கிட்டே வந்து எல்லோரும் தானம் வாங்கிக்கலான்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அந்த நேரம் 3 மாதம் அடமழை, சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. ஒருத்தர் வரார், யாருமே வரல, ஆனால் ஒருத்தர் தைரியமாக வந்துட்டார் அந்த அரண்மனைக்கு வந்து, மகாராஜா சரி உனக்கு என்ன வேணும், நல்ல காஞ்ச விறகு வேணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், 1 டன் வேணும், வண்டி நிறைய கொடுத்தா உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. மகாராஜாவுக்கு ரொம்ப கோபம், அரண்மனையிலே இல்லை, நீ காஞ்ச விறகு கேட்க தங்கம் வேணா கழுத்தரம் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு விறகு தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார். ராஜா பால்கனியிலேருந்து பார்க்குறாரு, அவர் வண்டி நிறைய விறகோடு போயிட்டுருக்காரு. கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா என்ன விஷயம், எங்கே வாங்கிட்டு வந்தேன் இந்த விறகெல்லாம், எங்கள் அரண்மனையிலே இல்லையே அப்படிங்கிறார். அப்போ அந்த ராஜா, அந்த வள்ளல் வீட்டுக்கு போனேன், அவர்கிட்டையும் விறகு இல்லை, ஆனால் அவர் அரண்மனை உத்தரத்தை கீறி விறகாக்கி கொடுத்தார் அப்படிங்கிறார். ஆளை விடு, அவன்தான் வள்ளல் அப்படின்னு இவர் இந்த தண்டோரா போட்ட மேட்டரெல்லாம் முடிச்சுக்கிட்டார். அப்போ இன்னொருத்தருக்கு இந்த வள்ளல் மேலே பொறாமை, அவர் தர்மன். அவருக்கு இந்த பொறாமை வந்தோடனே கிருஷ்ணனுக்கு தெரியுது, அப்போ இந்த வள்ளலுடைய தன்மையை வந்து உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது ஒரு சின்ன கதை. ரெண்டு பெரிய தங்க மலை வச்சுருக்கிறாரு, ஒரு மலையை காமிச்சு நீ இதை வந்து எல்லாருக்கும் கொடுத்துரு, தானமாக கொடுத்துரு அப்படிங்கிறாரு. ராஜா அண்ணன் தம்பி அவ்வளோரையும் கூப்பிட்டு வந்து அந்த மலை வெட்டு வெட்டுன்னு வெட்டி ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வேறு. சாயந்தரம் ஆகுது, மலை அளவு குறையவே இல்லை, எப்படி கொடுத்து முடிக்கிறது, இவருக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அந்த லாஸ்ட் டயத்தில் வந்து அந்த வள்ளலை கூப்பிட்டு கிருஷ்ணன் சொல்கிறாரு, நீ இந்த 2 மலையும் நீ தானம் பண்ணிவிடு அப்படிங்கிறார். ஆனால் டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவர் வந்து 2 ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு ஆளுக்கு 1 மலை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். அப்போ வள்ளல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், காலையிலேருந்து இவர் வெட்டிகிட்டே இருக்கிறாரு, அவர் 2 நிமிஷத்தில் 2 மலையும் தானம் கொடுத்துட்டு போயிட்டார். வள்ளல்னால் அப்படி தான் இருக்கணும். நான் கூட வள்ளல் தான். நேற்று வந்து பழைய பேக், ரொம்ப அருமையான பேக், நல்ல நல்ல பேக்கெல்லாம் இருந்தது, யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அவ்வளோத்தையும் எடுத்து ஒரு பெரிய பேக்குள்ளே வச்சு இதை நம்ம நண்பருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி லீவு இல்லையா, கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அந்த 1 நாள் தாண்டும் போது மறுநாள் இன்றைக்கி காலையில் எனக்கு தோணுச்சு, இவ்வளோ நல்ல பேக்கெல்லாம் அவருக்கு ஏன் கொடுக்கணும், என் தம்பிக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கி வள்ளலை பற்றி பேசுகிறோம், இந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாதுன்னு சொல்லி பேக்கை முதல்ல கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்தால் இன்னொரு விஷயமும் ஓடிட்டுருக்கு, என்னென்னா நிறைய புக்ஸு அடுக்கி வச்சுருக்கேன், பழைய புக்ஸு இவ்வளோத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுறது, லட்சக்கணக்காக படிக்காமலே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி 15 நாளாக அதை வச்சிட்ருக்கேன். டெய்லி 2 புக்கு திரும்ப வந்து என்னுடைய அந்த செல்ஃபில் அடிக்கிடுவேன், இது கொடுக்க வேண்டாம் அதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கடைசியில் பார்த்தா 4 புக்கு தான் மிஞ்சிருக்கு. கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா உடனே கொடுத்துடணும், அதுதான் வள்ளல் தன்மை, அதுதான் சரியானதும் கூட. நாம் கொடுக்கணும்னு நினச்ச உடனே கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னேன், அதில் ஒரு சின்ன கரெக்ஷன்.
இந்த காலத்தில் அப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இருக்குமா? நான் ஒரு பேக்கரி வாசலில் வயசான ஒரு பெண்மணி உட்காந்துருந்தாங்க, ரொம்ப பசிக்குதுன்னாங்க. அப்போ என் கையில் வந்து பேண்ட்டில் ஷர்ட்லலாம் தேடி எடுத்து ஒரு 30 ரூபா அதை அந்த பேக்கரியில் போய் ஒரு ப்ரெட்டோ ஏதோ வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன். அந்த பேக்கரிக்காரர் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் சொன்னார், நீங்கள் அங்கங்கே தேடி பார்த்து துட்டு கொடுக்குறீங்க, சைக்கிளில் வர்றீங்க. ஆனால் அந்த அம்மா அந்த பேக்கரி வாசலுக்கு எப்படி வருவாங்கன்னா, காலையில் வரும்போதும் ஆட்டோவில் தான் வருவாங்க, போகும்போதும் ஆட்டோவில் தான் போவாங்க. நீங்கள் உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பை நிறைய அவங்க வந்து ப்ரெட்டு பிஸ்கட்லாம் வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தர் கொடுக்குறத வாங்கி வச்சுப்பாங்க, போகும்போது தூர வீசிட்டு போயிடுவாங்க, ஒன்லி பணத்தை மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு அவர் என்னுடைய 30 ரூபாயை காப்பாற்றிட்டார். ஆக தானம் கொடுக்குறது கூட உடனடி தானம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் யோசித்து தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து அவங்க தான் பேங்க்கில் அக்கௌண்ட்டெல்லாம் வச்சு ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க, பார்த்து தான் தானம் பண்ண வேண்டியது இருக்குது. நன்றி.